தலைவர் இரண்டாவது முறையாக பதவியேற்றதை பாராட்டுகின்ற கூட்டம் முழுக்க உங்கள் ஃபோக்கஸ் பெண்கள் சைடே போயிடுச்சு இன்னைக்கு மொத்தமாக. ஒருவேளை அக்கா கனிமொழி பேசாமல் வந்து உட்காந்தா ஏன் பெண்களை பற்றி பேசலையோன்னு கேட்க போகிறாங்கன்றதுக்காக அந்த சைடு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் டாபிக் எடுத்துக்கிட்டு. இருந்தாலும் ஒரு மன நிறைவான கூட்டம், கிழக்கு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற கூட்டம் தான். ஒரு முட்டல் முனகல் சீண்டல் சினகல் இல்லாமல் மேடை ஒரு மகிழ்ச்சிகரமாக என்ன கொள்கைகளுக்காக கோட்பாடுகளுக்காக கூட்டத்தை நடத்துகின்றோமோ அந்த மகிழ்ச்சியோடு நடைபெறுகின்ற கூட்டம். என் ஆறுகிரண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட சொன்னார், அதே முகங்கள் என்று பார்க்கின்ற உங்களுடைய கண்ணுக்கு கோளாறு வந்துவிட்டது, கண்ணாடியை மாற்ற வேண்டும். இந்த முகங்கள் வில்லிவாக்கத்தை சேர்ந்த முகங்கள், நீங்கள் ஏற்கனவே பார்த்து எழும்புரை சேர்ந்த முகங்கள். முக்கிய பொறுப்பாளரோடே பழகிவிட்டார்களால் தொண்டர்கள் தெரியவில்லை பின்னால் இருப்பவர்கள். இந்த நிகழ்வு என்பது இந்திய திருநாட்டிலே ஆண்ட இயக்கங்கள் பலவற்றை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அரை நூற்றாண்டு ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்து அவர் மறைந்ததற்கு பிறகு அப்படி என்ற வரிசையிலே முதன்மையாக நிற்பவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மறைந்தும் மறையாமல் நம் இதயங்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் ஒருவர்தான் இருக்க முடியும் என்பதை அனைவரும் அறிவீர்கள். நான்கு முறை முதல்வராக இருந்தவர்கள், தொடர்ந்து இரண்டு முறை முதல்வராக இருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நடத்திய இயக்கங்கள் கூட தங்களுடைய மறைவிற்கு பிறகு அந்த இயக்கங்கள் இன்றைக்கு தனித்தனி அணியாக இருக்கின்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இன்றைக்கு தமிழக அரசியல் நடந்து கொண்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது. வலிமை மிக்க ஒரு தலைவர் நம்மை விட்டு மறைந்த பிறகு அந்த இயக்கத்தை கட்டுக்குலையாமல் காப்பாற்றி அவர் மறைவிற்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தலிலும், அது நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, ஆட்சிக்கட்டிலே இல்லாத போது நடந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் என்றாலும் சரி, ஆட்சி அதிகாரத்திற்காக நடைபெற்ற பொது தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் என்றாலும் சரி, அனைத்து தேர்தலிலும் மறைந்த கலைஞரின் வழிகாட்டுதலோடு அவர் ஆசியோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்திய பெருமை மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்களை சாரும். இரண்டாவது முறையாக தலைவர் தேர்தல், இது ஒரு ஜனநாயக இயக்கம், இது தெளிந்த நீரோடை. இந்த இயக்கத்திலே யார் வேண்டுமானாலும் மனு செய்யலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம். அவர்கள் உறுப்பினராக இருந்தால் போதும், அவர் வழிமொழிவதற்கும் முன்மொழிவதற்கும் ஒருவர் இருந்தால் போதும். கோடிக்கு மேல் உறுப்பினர் கொண்ட இந்த இயக்கத்தில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் ஒரு சேர குரல் எழுப்பி கை நீட்டிய ஒரு தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காகத்தான் இங்கு வரை யாம் பெற என்ன தேவம் செய்தோமோ என்ற நிகழ்ச்சியில் இரண்டாவது நிகழ்ச்சியாக அவருக்கு உறுதுணையாக உற்ற தங்கையாக அவர் விரல் காட்டுகின்ற திசை நோக்கி எட்டி பாய்கின்ற சிப்பாயாக, அது ஒன்றிய கழகமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு என்றாலும் சரி ஆற்றல் மிகுந்த கழகப்பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவளையும் வருக 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 என்று வரவேற்று நிகழ்ச்சியின் சார்பில் இந்த பட்டாரை அணிவித்து அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.